அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் திருமணத்தை பற்றி இன்னும் அவதூறாக பேசி அவருடைய கொள்கையை அவருடைய தராதரத்தை குறைக்கிறதுக்காகவே வேண்டுமென்றே வீண் பழி போடுவதற்காக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இன்னும் பெரியாருக்கு பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி வதந்திகளை கிளப்பி வராங்க. அவருடைய சொத்துக்கு செக்யூரிட்டிக்காக தான் மணியம்மையை திருமணம் செஞ்சார். திருமணம் செய்யும் வயசு 72 வயது தந்தை பெரியாருக்கு. அப்பொழுது அவருக்கு வாரிசு கிடையாது. இரண்டாவது, தத்து பிள்ளை எடுத்துக்கிட்டான்னா அந்த சொத்து அவங்களுக்கு செல்லாது. அடுத்தபடியாக இந்த சொத்து பூரா கழகத்துக்கு செருக்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தன் கூடவே பணிபுரிஞ்ச மணியம்மை பேத்தி கிடையாது, வளர்த்த மகளும் கிடையாது. இயக்கத்துக்காக பாடுபட்டவங்கள தான் இவங்கள திருமணம் செஞ்சால் சரியாக இருக்கும், இந்த சொத்து அவங்களுடைய பேருக்கு மாற்றி அதுக்கப்புறம் கழகத்துக்கு போய் மாற்றுறதுக்காக தான். இது அதர்ம சேனலில் மனோஜ் தெல்ல தெளிவாக பேசியிருக்காரு. அவரளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இருந்தாலும் நான் புளு ஃபிலிம் ஓடுதுன்னு சொல்லி ஒரு தோழருங்கிற ஒரு பையன், அதாவது மனசாரத்தில் தேவடியா பையனை எழுதியப்பட்டிருக்க மாதிரி ஒரு பையன் அப்படி எழுதியிருக்கிறான். புளு ஃபிலிம் ஓடுது மணியம்மையும் பெரியாரை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இருந்தாலும் அந்த மாதிரி வதந்திகளை நீங்கள் நம்பக்கூடாது. அவருக்கு காரணம், அவர் திருமணம் பண்ணுவதற்கான காரணம் அவருடைய சொத்து கழகத்துக்கு போய் சேரணும். அதுக்காக ஒரு நபருக்கு ஒரு சட்டப்படி ஒரு திருமணம் தேவைப்பட்டது. உடலுறவு சுகத்துக்காக 72 வயசில் அவர் அப்படி உடலுறவு சுகத்துக்காக கல்யாணம் பண்ணணும்னா அது கல்யாணம் பண்ணி தான் உடலுறவு பண்ணணும், அவசியம் இல்லை அவருக்கு இருக்கிற சொத்து மதிப்புக்கு. அவரே சொல்லியிருக்கார் அந்த வார்த்தையை. அதனால் அந்த ஒரு காரணத்துக்காகவும் தவறான ஒரு தாம்பத்தியத்துக்காகவும் அவர் உடலுறவுக்காகவும் திருமணம் பண்ணவில்லை. அந்த சொத்து செக்யூரிட்டிக்காக தான் பண்ணினார். அவர் பண்ணும்போது 72 வயது. தும்பிங்களா, இந்த 72 வயது உங்களுக்கு வந்தால் தெரியும் இது திருமணம் பண்ணுற வயசா இல்லை. அது மறுமணம் பதுக்காக இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் இவர் பண்ணுறதுனால தான் மறுமணம் நிறைய பேர், அதுக்காக இல்லை. மறுமணம் பண்ணிக்கலாம் பண்ணியாமல் இருக்கலாம், அது அவங்க சொந்த விருப்பம். இவருடைய சொத்து கழகத்துக்கு சேரணும், அதுக்கு செக்யூரிட்டி வேணும், டைரெக்டாக கழகத்துக்கு செலுத்த முடியாதுங்கிறதுக்காக தான் தன்னு ஒரு துணையை தேர்ந்தெடுத்து ஒரு திருமணங்கிற சட்டத்தின் பிறகு திருமணம் செய்து அந்த சொத்தை அந்த மணியம்மைக்கு மாற்றி அதிலிருந்து கழகத்துக்கு மாற்றப்பட்டது. இதற்காக தான் அவர் திருமணம் செஞ்சார் ஒழிய வேறு எந்த நோக்கத்துக்காக இல்லை. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய புத்தி அப்படி இருந்ததுன்னா அது பெரியார் காரணமல்ல, உங்களுடைய குறுகிய மனப்பான்மை, உங்களுடைய கெட்ட செயல், கெட்ட சிந்தனை. அதுக்கு இதுக்கு புத்தர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. புத்தரை நீதியில் போகிறவன் உட்காந்துருந்தாராம், திட்டினானுங்களாம், கெட்ட வார்த்தையிலேயே திட்டினானுங்களாம். அதுக்கு புத்தர் பதில் பேசவே இல்லையா. மூணாவதாக அவர் வந்தவர், ஏன் நீங்கள் அவனு அப்படியோ கெட்ட வார்த்தை திட்டி நீங்கள் பதில் பேசலைன்னு கேட்டதுக்கு அதுக்கு புத்தர் சொன்னாராம், அவனை திட்டினதுக்கு பதிலுக்கு நானும் திட்டியிருந்தாள் அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு சேர்ந்துருக்கும், நான் திட்டாதனால அது அவங்களுக்கே அந்த வார்த்தை போய் சேரும்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி.